தளபதி 67 LCU-க்குள்ள வரப்போகுதுன்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டர் வந்து சொல்லியிருப்பாரு. அவர் வேற யாரும் இல்லை, கைதி படத்துலேயும் விக்ரம் படத்துலேயும் நடித்த ஆக்டர் நரேன் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி தளபதி 67 படமும் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உள்ளே தான் வருது. ஆனால் இந்த படத்தில் வந்து நான் நடிக்கல, நான் வந்து கைதி 2-ல தான் நடிக்கிறேன், இந்த படத்தில் வந்து நான் நடித்தா அந்த ஒரு யூனிவர்ஸே மாறிடும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. தளபதி 67-ல நரேன் அவர்கள் நடித்தா இந்த ஒரு யூனிவர்ஸே மாறிடும்னு சொல்லியிருப்பாரு. அப்போனா நரேன் அவர்கள் இந்த ஒரு படத்தில் நடித்தா யூனிவர்ஸே மாறிடுதுன்னு சொல்லியிருக்காருன்னா ஒருவேளை தளபதி 67 வந்து ஒரு புதிய யூனிவர்ஸாக இருக்குமோ, இல்லைன்னா கைதி விக்ரம் படத்தோட யூனிவர்ஸ் வந்து இந்த படத்தோட ஜாயிண்ட் ஆகி நரேன் அவர்களோட கேரக்டர் மட்டும் தளபதி 67 படத்தில் வந்து இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் சாரோட ஒரு புதிய யூனிவர்ஸாக இருக்குமா, இல்லட்டினா கைதி விக்ரம் படத்தோட யூனிவர்ஸாக இருக்குமா என்னான்னு தெரியல. ஆனால் தளபதி 67 வந்து ஒரு LCU-க்குள்ள தான் வரப்போகுதுன்னு ஒரு அஃபீஷியலான கன்ஃபார்மான அப்டேட் வந்து நரேன் அவர்கள் கொடுத்துருப்பாரு. அப்படி தளபதி 67 வந்து ஒரு புதிய LCU யூனிவர்ஸுக்குள்ளே வந்துச்சுன்னா லோகேஷ் கனகராஜ் சாரோட ஃப்யூச்சரில் வர படங்களோட LCU கனெக்ட் வந்து தளபதி 67-ல வர அந்த ஒரு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன்.